தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் மீண்டும் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி மக்கள் கண்காணிப்பகத்தின் ஹென்ரி திபேன் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது அப்போது தூத்துக்குடியில் எந்தவித ஆயுதமும் இன்றி போராடிய பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துள்ளது என்றும் இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்றும் நீதிபதிகள் கூறினர் நாகரீகமான சமுதாயத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது ஏற்புடையதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் புலனாய்வு பிரிவு அறிக்கை மற்றும் தமிழ்நாடு முதன்மை செயலர் அறிக்கை இரண்டையும் சீலிட்ட கவரில் வைத்து தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர் மேலும் இந்த வழக்கின் முக்கியத்துவம் கருதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுக்கு வழக்கை மாற்றம் செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்